மாஃபியா சாப்டர் 1. இந்த படம் எதுக்காக பார்க்கணும், அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறதான் இந்த ஷோவில் பார்க்க போகிறோம். இது நம்ம சேனல் சொல்கிறதுக்கு நம்மள நம்ம ஷோ சினிமினி. வாங்க ஷோக்குள்ள போகலாம். லைகா ப்ரொடக்ஷன் பேனரில், கார்த்திக் நரேன் டைரக்ஷனில், அருண் விஜய், பிரியா பவானி சங்கர், பிரசன்னா இவங்களாம் நடிச்சிருக்க படம் தான் மாஃபியா சாப்டர் 1. ஹீரோ அருண் விஜய். இவர் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த படம் வந்து இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக தான் இருக்கும். லாஸ்ட் இயர் வெளிவந்த தடம் படம் எப்படியோ ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துச்சோ, அதே மாதிரி தான் இந்த படமும் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இவருக்கு அமையும். அதே மாதிரி பிரசன்னா பார்த்தீங்க அப்படின்னா அவர் நடிப்பு வந்து ரொம்ப எமோட் பண்ணாமல் அவருடைய லுக்லேயே வந்து ஒரு அக்ரெசிவான ஒரு ஆக்ட் வந்து வெளிப்படுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி சில படங்களில் வந்து அவர் வில்லனாக நடிச்சிருந்தாலும் இந்த படத்தில் ஒரு புது கேரக்டராக ஒரு புது நடிப்பை வந்து அவர் வந்து வெளிப்படுத்திருக்காரு. அடுத்ததாக பிரியா பவானி சங்கர். ஒரு படத்தில் வந்து ஹீரோயின் வந்து ஜஸ்ட் ஒரு சாங்குக்காகவும் ஒரு லவ் சீனுக்காக மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் டிஃப்ரெண்ட்டாகவே வந்து படம் ஃபுல்லாக அவங்க ட்ராவல் ஆகிற மாதிரி, ஹீரோவுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் ரோலாக பண்ணுற மாதிரி இந்த படத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஏன் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. அதே சமயத்தில் கார்த்திக் நரேனோட அந்த டிஃப்ரெண்ட்டான அந்த நரேட்டிவ், அவரோட ஃபஸ்ட்டு படமே நமக்கு தெரியும் துருவங்கள் 16. அதிலே வந்து அவர் ஒரு சின்ன பசங்களை வச்சு நடிக்க வச்சு அதில் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ், ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ்லாம் கொடுத்து அருமையாக படம் பண்ணியிருப்பார். ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையுமே வந்து ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ரீசன்காக இந்த படத்தை வந்து நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி வேணும், டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த படத்துக்கு நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இவங்க மட்டும் இல்லாமல் கூடவே அருள் ஜோதி, பாலாகாசன், தலைவாசல் விஜய் இவங்கெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல் இந்த படத்துக்கு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க. ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு புது கதையை ப்ரெசென்ட் பண்ணணும், அதே சமயத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எங்கேஜிங்கான ஒரு கதையை கொடுக்கணும் அப்படின்னு இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இந்த சாங்ஸ் பாடல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்துக்கு வந்து விவேக் வந்து மொத்தம் ஒரு 4 சாங் எழுதியிருக்காரு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஒரு அருமையான ஒரு டிஃப்ரெண்ட்டான சாங்ஸாக தான் அந்த 4 சாங்குமே இருக்குது. ஃபஸ்ட்டு சாங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 சாங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு சாங் அந்த மாதிரி தான் வந்து இவர் எழுதியிருக்காரு. ஃபஸ்ட்டு சாங் இந்த வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் மாஃபியா. இந்த பாட்டு எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாஃபியா கும்பலில் இருக்கவங்க அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்க மாதிரி இந்த பாட்டு வந்து எழுதியிருக்காரு. செகண்ட் பாட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேடன் வந்தாச்சோ. இது வந்து ஒரு ஹீரோக்கான ஒரு பாட்டு. இது ஒரு வேடன் வந்து எப்படி காட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்க விலங்குகளை வேட்டையாடுறாரோ அந்த மாதிரி ஹீரோவும் ஒரு மாஃபியா கும்பலுக்குள்ளே போயிட்டு அவங்களெல்லாம் எப்படி வேட்டையாடுறாரு, அவங்களெல்லாம் எப்படி வந்து பிடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு இந்த செகண்ட் பாட்டு. தேர்ட் வந்து வில்லனுக்கு வந்து அரக்கன் அப்படின்னு ஒரு பாட்டு வந்து அருண் விஜய்க்காக இந்த பாட்டை வந்து எழுதியிருக்காரு. இந்த மூணு பாட்டுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் ஒரு புது முயற்சியாக அந்த மூணு பாட்டுமே அவர் எழுதியிருக்காரு. ஹீரோவை ஹீரோவாக காட்டணும் அப்படின்னா வில்லன் வந்து கெத்தாக இருக்கணும். ஸோ இந்த படத்தில் வந்து ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாம் அண்ட் ஜெரி மூவி மாதிரி மூவ் ஆகும். ஒரு வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் நடக்கிற ஒரு கேங் வார் தான் இந்த படமாக இருக்கும். இந்த படம் வந்து ஒரு புதிய அத்தியாயமாக இருக்கும். இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டர் கார்த்திக் நரேன் வந்து 33 நாளில் வந்து இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. அதே மாதிரி சொன்ன டைமில் சொன்ன பட்ஜெட்டில் இவர் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. அதுக்கே இவருக்கு லைகா ப்ரொடக்ஷன் வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போட நாளைக்கு இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். நாளைக்கு ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சொல்கிறதுக்கு நம்மள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.